லோகேஷ் கனகராஜ், மறுபடியும் கரும்புதின கூலிதான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மாநகரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது எப்படி ஒரு ஹைப்பர் லிங்க்ல ஒரு மைல்கல்லா இருக்கோ, கண்டிப்பா ஒரு த்ரில்லர், சாரி ஆக்ஷன் ஜானர்ல அந்த ஜானருக்கு ட்ரூவா எந்த மசாலா மிக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம இப்படி ஒரு கதை எழுதுறக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை கேட்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருந்தது, இவர் எப்படி எடுப்பார் இதையா அப்படின்னு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு 4-5 கிலோ வெயிட் லாஸ் ஆயிருக்காங்க, ஏன்னா முழுக்க முழுக்க நைட் ஷூட்டு, ஒரு ஃப்ரேம் கூட பகல்ல கிடையாது. அண்ட் டீம் சத்யம் சூர்யா என் நண்பர் தான் பிரமாதப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். வாய்ப்பளித்த தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் மிக நன்றி. லோகேஷ் கதை சொன்னதுக்கப்புறம் முடிச்சது, இது எப்புறம் எடுத்து முடிப்பேன் அப்படின்னா, இல்லை எடுத்துருவியா நைட்டு எடுத்துருவாங்க. சரி, அவர் சொன்ன கதையை கரெக்டாக கொடுக்கணுங்கிற ஒரு இது இருந்தது. அது அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா, படம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு படம் பார்க்கும்போது எனக்கு ரெண்டு இடத்துல அழுவு வந்துச்சு. பார்த்துட்ட உடனே லோகேஷ் கால் பண்ணேன், எனக்கு ரெண்டு இடத்துல அழுவு வந்துச்சு, செம்மையாக இருக்குது காட்சி சார் பார்த்தோன்னே எனக்கு அழுவு வந்துச்சு ஒரு இடத்துல. அப்புறம் பொடி சொல்லியே சொன்னேன், கண்டிப்பாக சார் ரொம்ப எமோஷனலாக இருக்குது சில இடத்துல. ஆக்ஷன் காட்டி சார் நின்னாவே போதும், சில ஃப்ரேம்லாம் ஆக்ஷன் பயங்கரமாக இருந்தது. அது ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரம் ரொம்ப பிடிக்கும் படம். ஸோ வெல் டெக்னீஷியன் டீம், வெல் சவுண்டாக இருக்கும் படம், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். கைதி வந்து ஆக்சுவலி அவர் கதை சொல்லும்போது எனக்கும் ஃபிலோ சொன்ன மாதிரி தான், ஃபுல் நைட்டில் நடக்குது படம். அப்புறம் வந்து ஹீரோயின் இல்லை, இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டு வந்து வழக்கமாக ஹீரோயின்னு, இந்த மாதிரி காமெடியன் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளெட்டுக்குள்ள படம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படின்னு பார்த்தோம், இப்போ படம் இப்போ தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்குறோம், லாஸ்ட்டில் முடிக்க போகிறோம். ஸோ ஒரு சீன் கூட வந்து உங்களால் வந்து வேறு மொபைல் பார்க்குறதோ இல்லை வேறு கவனமும் உங்களுக்கு செதறவே செதறாது. அந்த லெவலுக்கு இது வந்து ஒரு ஒரு எமோஷ்னலான ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு குழந்தை, அதை நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு 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 சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் அப்பாவை பார்க்கற முடியாதாங்க தவிப்பு, இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர எமோஷனல் கண்டென்ட் இருக்கு. அது அதை சுற்றி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரைமு, மிகப்பெரிய ஒரு ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு செகண்ட் கூட உங்களால் வந்து என்ன சொல்றது, அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்போட இருக்கக்கூடிய ஒரு படம். வழக்கமாக வந்து ஒவ்வொருத்தங்க அகராதிலையும் ஒரு டைரக்டருக்கு வந்து என்ன சொல்றது, இப்போ இதெல்லாம் இருந்தால் ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு விஷயம் இருக்குன்னு நான் நம்புவேன். இது என்னோடது தான். என்னென்னா, ஒன்று தமிழ் சினிமாவில் இப்போ வந்து கதைக்கு ரொம்ப பஞ்சம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் நிறைய கதைகள் நானும் கேட்டுட்ருக்கேன், பட் எல்லாமே ஒரு எங்கே சுற்றினாலும் அது சுற்றி சுற்றி ஒரே ஒரு கதையாக போயிட்டுருக்கும். பட் ஒரு கதை உண்டாக்குதல்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து லோகேஷோட நிறைய கதைகள் என்ன சொல்லியிருக்காரு, அவர் ஒவ்வொரு கதையுமே வேறு வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறதுனா, எப்படி இந்த லைன் பிடிக்கிறாரு அப்படின்னு தெரில. ஸோ ஒரு கதையை சரியாக ஒரு கதையை உண்டாக்குறது, அந்த கதையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நல்ல டெக்னீஷியனை வச்சு, நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சு, சரியான கதாபாத்திரங்களை வச்சு அந்த அந்த கதையை வந்து பெருசாக்குறது, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு 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 ப்ராடக்டாக ரெடி பண்ணுறது, இது ரெண்டு. ஆனால் மூணாவது ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குது என்னென்னா, அந்த கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ணுறதுக்காக அவர் வந்து இறங்கியே போக மாட்டாப்ல, காம்ப்ரமைஸே பண்ணிக்கிற மாட்டார். ஸோ அவர் கடைசி வரைக்கும் அதுக்கு வந்து நிற்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு நல்ல டைரக்டராக அவர் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்தடுத்த படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ண நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். கார்த்தி சார் இதான் நான் ஃபஸ்ட்டு படம் கார்த்தி சார் கூட பண்ணுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, இப்போ நம்ம என்ன தான் நம்ம ஒரு 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 பாட்டு நம்ம பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பிஜிஎம் பண்ணாலும் சரி, நான் கண்டென்ட்க்கு ரொம்ப வேல்யூ கொடுத்து பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து ஒரு 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 ஹீரோ ஒரு அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. பட் என்ன, கண்டென்ட்டை நான் ரொம்ப நேசிக்கிறேன் நான். ஸோ இந்த இந்த ஆனால் சொல்லக்கூடிய அந்த சத்தம்ன்றது யார் மூலியமாக சொல்கிறோங்கிறதெல்லாம் ரொம்ப எடுபடும். ஸோ என்னோட பிஜிஎம் இந்த படத்தில் கார்த்தி சார் மூலியமாக அவரோட ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவரோட என்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு நம்ம பண்ணியிருக்கிற விஷயங்கள், ஸோ சாம் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல வைக்கணும்னா கன்ஃபார்மாக அதுக்கு வந்து கார்த்தி சார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு அது இதாக. ஏன்னா ஃபுல் அவர் டாமினேட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில், ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஏன்னா சில ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த லாரி போயிட்டே இருக்கும்போது மேலே நின்று ஃபைட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக நமக்கே தோணும். நம்ம மியூசிக் பண்ணுறதை விட்டு இது எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறே பார்த்துட்டு இருக்கோம், அப்படி தான் தோணும். ஸோ கார்த்தி சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணுற ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இது வந்து ஏதோ மேடைக்காக நான் சொல்லலை, ஸோ உண்மையாகவே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓவரால் இந்த டீமோட எஃபர்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் தியேட்டரில் தான் பார்க்கணும். ஏன்னா இது நார்மலாக பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சவுண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இன்றைக்கி இங்கே ப்ளே பண்ண போதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ என்னன்னா, இது நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். ஸோ தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் எனக்கு சாம் இந்த படத்தில் இருக்கேன், நான் என் படம்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோடய ஒர்க்கு
காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸாக நான் இந்த படத்தை பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. டீரன்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டைரக்டர் லோகேஷ் கூப்பிட்டாரு. ஓகே, நம்மளை டைரக்டர் ஒருத்தர் கூப்பிட்றாரு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி போய் பார்த்தேன். கதை கேட்டது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த கதை வந்து வேற ஒருத்தர் பண்ணுறா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கதையில் காட்சி சார் உள்ளே வரா தெரிஞ்சோடனே பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிருச்சு. அந்த ஹெட்லைட் ஹெட்லைட்டுங்கிறாங்க, காட்சி சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஹெட்லைட் வெளிச்சல் நின்னாலே அது பெரிய கெத்து, ஒரு மாஸ் கூடிடுது. அதுக்கு ஒரு 10 லைட் தேவைப்படல எனக்கு. அந்த 2 ஹெட்லைட்டும் ஒரு சும்மா ஒரு பேபி இருந்தாலே போதும்னு தோணுச்சு. அப்படி தான் அந்த படம் பண்ணோம். தீரனுக்கு பார்த்தீங்கன்னா தீரனுக்கும் கைதிக்கும் வந்து டோட்டல் ஆப்போசிட். அவர் 50+ வந்து தீரனில் வந்து ராஜஸ்தானில் போட்டு வறுத்து எடுத்தோம்னா இதில் வந்து 17 degrees போயிருக்கும் டிசம்பர் டைம்லலாம். அதில் வந்து அந்த ஒரு காட்டன் ஷர்ட் போட்டுட்டு வேட்டியோடு நிற்பார். நாங்கள்லாம் ஒரு ஃபுல்லாக ஜர்கின்லாம் போட்டுட்டு மப்ளர்லாம் போட்டு நிற்போம். ஆனால் அவர் மட்டும் கேரவனுக்கே போகாமல் அப்படியே அந்த குளிர்லேயே நின்றுக்கிட்டு ஃபைட் பண்ணிட்டு மேலே டஸ்ட்டு அழுக்கு எல்லாம் போட்டுட்டு அப்படியே உள்ளே போகாமல் நிற்பார். அதை பார்க்கும்போதே ஒரு வேற ஒரு எனர்ஜி எங்களுக்குலாம் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல ஷாட் கிடைச்சதா, ஒரு நல்ல ஷாட் கிடைச்சதா சொல்லிட்டு டேரக்டர் நாங்களும் முடியும் போது ஒரு 2 ஷாட்னாச்சும் நல்ல ஷாட் கிடைச்சதா பிரதர், இன்னைக்கு இல்லையா சார் நாளைக்காவது எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணார் டேரக்டர். ஒரு 10 நாள் போச்சுன்னா எடிட்டர் கூப்பிடுவார், இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லைன்னு. அதே மாதிரி சாமும் சரி, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டு நல்லா இருக்கு பிரதர் நல்லா இல்லை பிரதர் அப்படிங்கிறத சொல்லி ஒரு மாதிரி ஒரு பக்கா டீம் எஃபர்ட்டாக இது பண்ணோம். இது திருப்தியாக இருக்குது, படம் முடிச்சது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. பார்த்துட்டு சொல்லுங்க, எல்லாம் தியேட்டர் வந்து பாருங்க. தேங்க்யூ. படம் பேர் மட்டும்தான் கைதி, ஆனால் படத்தில் ஃபுல் ஃப்ரீடம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க லொக்கேஷனு. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு எங்களோட ப்ரொடியூசர்ஸ் பிரபு சார் அண்ட் வந்து விவேக் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ட்ரெய்லரில் சொல்லியிருப்பேன் போலீஸ்காரன் குடும்பத்தை கவர்மெண்ட் பார்த்துக்கணும். இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் என் குடும்பத்தை நானே பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே காமெடி பண்ணவன் இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பான்றது அப்படியே மாற்றிட்டார் லொக்கேஷனை. இவனும் இப்படி பண்ணுவானா அப்படின்றத சேஞ்ச் கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றிண்ணே எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரீடம். அண்டு வந்து இன்னொரு அண்ணனுங்களை பற்றி சொல்லணும், 2 பேர் இருக்காங்க, கார்த்திக் அண்ணன் நிறைய அண்ணன். இவங்க 2 பேருக்கு நடுவில் நான் எப்போவுமே இருப்பேன். ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் கட் சொல்லிட்டாங்கன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை, 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். மாற்றி மாற்றி இந்த அளவுக்கு கலாய் நான் வாங்கினதே கிடையாது என் லைஃப்பில், அந்த அளவுக்கு 2 பேரும் கலாய்ப்பாங்க. இவர் வந்து ஹீரோன்னு எடுத்து கொடுப்பாரு, அது அதுக்கு மேலே என்னை அரசியல்லையே கொண்டு போய் சேர்த்து அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி கலாச்சி இந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக ஃப்ரீடமாக நான் எந்த ஒரு ஆக்டரையும் நான் பார்த்ததில்லை. ரொம்ப நன்றி நான் 2 பேருக்குமே. கைதி படம் பண்ணியிருக்கிறேன், அதான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் சிரிப்பு போலீஸாக இருந்து உங்களை காமெடி பண்ணேன். நான் இந்த படத்தில் என்னை சீரியஸ் ஆக்டராக பண்ணியிருக்கார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள், அவர்களுக்கு என் முதல் நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து 1990 வந்து கூத்துப்பட்டறையில் ஜாயின் பண்ணேன், நாடக ஆர்டிஸ்டாக ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து 2003 வரைக்கும் ஒரு 13 வருடம் மேடை நாடகத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒர்க் பண்ணி நான் ஒரு ஓரளவுக்கு அதில் பெரிய அளவு வந்து ஒரு டைரக்ட் பண்ணுற அளவு கூட வந்திருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஆயுத பூஜையில் தான் வந்து நான் பண்ண சந்திரகரிங்கிற ஒரு நாடகம் இப்போ அந்த பூஜையில் வச்சு ஸ்கிரிப்ட் எடுத்து டைரக்ட் பண்ணேன். அதில் தான் விமல், விதார்த்து, சோமசுந்தரம் இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு முதல் நாடகம் அவங்க முதல் நாடகமாக ஏறினாங்க. அதுக்கப்புறம் அவர் பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ நான் மேடை நாடகத்தில் நடிச்சிருந்தா கூட அதுக்கப்புறமா நான் அழகி, சொலமர்ந்த கதை, தங்கர் பச்சம் படம், மாயன்ஸ் நாசர் சார் படம், நாசர் சார் படத்தில் தான் நான் வந்தேன் வெளியில். ஸோ சினிமாவில் வந்தால் கூட ஆரம்பத்துலேருந்து தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ரோல் எனக்கு வந்துட்டு மதராஸ் பட்டினத்தில் ஏஎல் விஜய் சார் அவர்கள் டைரக்ட் பண்ணது, அதில் தான் எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியர் கேரக்டர், நான் ஜனங்களுக்கு அறிமுகமான காமெடியனா, அப்புறம் கலகலப்பு அப்படி அந்த மாதிரி வந்து. ஸோ அதில் வந்து இப்போது கைதியில் பெரிய ரோல் ஒரு அது வந்து ஒரு சீரியஸான ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். அதுனா படம் வந்து சிறப்பாக வந்திருக்குது. என்னுடைய கேரக்டரை வந்து டப்பிங்கில் கூட வார்த்தைகள் போட்டு புஷ்ட் பண்ணியிருக்கிறாப்புல, அவங்களுக்கு நன்றி. கைதி வந்து சிறப்பாக வந்திருக்குது. கார்த்திக் சார் லாரி ஓட்டுறது வந்து அப்படியே பேக்கில் அப்படியே ரிவர்ஸில் எடுப்பார், அது அப்படியே கண்கொள காட்சியாக இருந்துச்சு எனக்கு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுச்சு. ஸோ அதை நானும் வந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். நன்றி சார். நரேன் சார் அவர் குரலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், கார்த்திக் சார் அவர்களுக்கும்
லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் ட்ரீம் வாரியர் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பேசும்போது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல, இது வந்து லோகேஷ் டீம் அப்படின்னு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அங்கே பாதி பேர் உட்காந்துருக்காங்க, இங்கே பாதி பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ஹி ஹாஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் டீம் லோகேஷ். பார்த்தீங்கன்னா மாநகரத்துலேருந்து இந்த கைதிலிருந்து ஐ திங்க் ஹேஸ் டேக்கன் அதே டீம் வந்து நெக்ஸ்ட் படத்துக்கு அவங்க கொண்டு போயிருக்காரு. இந்த டீமோட ஒர்க் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நடிகனை நான் என்னை வந்து வேற டைமென்ஷனில் வந்து டப்பிங் பேசும்போது பார்த்துக்கிட்டேன். த ஹோல் கிரெடிட் கோஸ் டு லோகேஷ். ஏன்னா என்ன பண்ணாலும், எந்த சீன் பண்ணாலும், எந்த ஒரு சின்ன ஷார்ட்டை வச்சாலும் அதில் வந்து ஏதோ ஒரு புதுமையான விஷயம், பெரிய விஷயமா இருக்கும், ஆனால் ரொம்ப அசால்ட்டாக நடிக்க வச்சிருவாப்ல. ஸோ அந்த வேலை இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. தேங்க்யூ வெரி மச் லோகேஷ், ப்ரவுட் ஒர்க்கிங் வித் யூ. ஒரு நடிகனா இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப பிரமிச்ச விஷயம், அது டப்பிங் பண்ணும்போது பார்க்க எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல டைரக்டர் கார்த்தி. பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஷார்ட் வந்து க்ளோஸ் அப் ஷார்ட்ல நடிச்சிருக்காரு. அதை வந்து லென்த்தி ஷார்ட்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் டைட் க்ளோஸ்அப்பில் 3 நிமிஷம் ஒரு டைலாக் பேசி நடிக்கிறதுன்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்து புல் அரிச்சிருச்சு எனக்கு. இது எப்போ முடிய போகுது அப்படியே இன்வால்வ் ஆகிட்டோம் படத்தில் வந்து ஒரு விஷயத்தை கன்வே வந்து 3 நிமிஷம் ஒரு டைட் க்ளோஸ் சிங்கிள் ஷார்ட்டில் பண்ணியிருக்காப்புல. எனக்கு ஒரு வாட்டி தான் பார்த்தேன் நான் அந்த டைலாக், ஒரு வாட்டி என்னால் வந்து மனப்பாடம் பண்ண முடியல. டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு நடிகரும் எல்லா ஆக்டர்ஸும் வந்து இது வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க முடியுமா நம்மளாலன்னு. நான் டெஃபினட்டாக அந்த படம் பார்க்கும்போது அந்த ஷார்ட்டை வந்து இன்னும் சீரியஸ்லி 3 நிமிஷம் எப்படிங்க நினைச்சிங்க. 3 மினிட்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் டப்பிங் தியேட்டரில், சிங்கிள் ஷார்ட் க்ளோஸ் அப் இவ்வளோ தான், ஹீஸ் டாக்கிங் அண்ட் இஸ் பர்ஃபார்மிங். அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கு அதில், மல்டிபிள் எமோஷன்ஸ், பிரில்லியன்ட், ஃபென்டாஸ்டிக். இந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் படத்தில் இருக்கு. சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, சரி ஒரு பெரிய ஹீரோ கூட ஒர்க் பண்ணுறோம், அந்த ஃபீல் இருக்கும், டைரக்டரோட ஃபீல் எதுவுமே இல்லை நம்ம லோகேஷ்க்கு. ஹி இஸ் ஜஸ்ட் சோ சிம்பிள் அண்ட் சோ பியூட்டிஃபுல். அண்ட் எனக்கு அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இன்னொன்று வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே நான் வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து கவனித்தேன், அவர் வந்து ஹி இஸ் சோ பிஸி, யோசிச்சிட்டே இருப்பாங்க, தெர் இஸ் நோ டைம், உன்னை உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, யார் காசிப் சொல்கிறதுக்கு டைம் இல்லை, இஸ் ஆல்வேஸ் ஆன் த ரன். ஸோ தட் இஸ் சம்திங் பியூட்டிஃபுல். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சம்திங் யூனிக் அவரை பற்றி சொல்லணும்னா, ஹி இஸ் கோயிங் டு நல்ல படம் பண்ணக்கூடிய ஒருத்தர், நல்ல படம் மட்டும் இல்லை கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லான நல்ல படம் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ தட் இஸ் சம்திங் தட் இஸ் லோகேஷ் கனகராஜ் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ், தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் இந்தியா. தேங்க்யூ லோகேஷ், இந்த கேரக்டர் என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கார்த்தி அண்ணா, தம்பியா, பிரதர், சரி கெரியர், கெரியர் வைஸ் நீங்கள் அண்ணன் தான், கெரியரில் நீங்கள் வைஸ் வைஸ் ஐயோ ஐயோ ஐயோ. ரொம்ப நான் சொன்ன மாதிரியே இதோட எமோஷனல் சீக்வன்சஸ், ஒரு ஒரு ஸ்டார், ஒரு ஆக்டர் கம் ஸ்டார், பர்ஃபார்மன்ஸ் வைஸ், டெடிக்கேஷன் வைஸ், அதுதான் நானும் ஷூட்டிங் பண்ணும்போது தான் நானும் கார்த்தி வி யூஸ் டு டிஸ்கஸ், இப்போ தான் யோசித்தேன். அவர் வந்து மணி சார், மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் ராஜீவ், நான் கேமரா சைடில் ராஜீவ் மேன் சாரோட அசிஸ்டன்ட். ஸோ அந்த ஒரு அதோட இன்வால்மெண்ட், அவர் வந்து ஃப்ரம் ஷார்ட்ஸ் டு டிசைனிங் டு மாடுலேஷன் டு எவ்ரி திங், கலர்ஸ், டெக்ஸ்சர், ஒரு நடிகர் எப்படி இருக்கணும்னா தட் இஸ் ஐ பிலீவ். ஐய் உண்மை உண்மை மேடையில் தான் சொல்ல முடியும் பிரதர், இல்லைனா I'm very happy and thank you Karthi. Lokesh sir, Mulder, when meet panna, our story sonnaru, he said neenga da and the part play pannu, so initially konjam hesitant ah irundhen, I can pull off this role, you know, you know, it's a huge responsibility, Karthi sir's movie. And I always wanted to work with Lokesh sir, ஏன்னா மாநகரம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் இருக்கும்ல அஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு, எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணோம், எந்த ப்ரொடியூசரோட ஒர்க் பண்ணோம், இந்த மீடியில் இருக்கிறதுனால சொல்ல, பட் ஆனஸ்ட்லி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அண்ட் லோகேஷ் சார் வாஸ் ஆன் தட் லிஸ்ட் அண்ட் இட் ஹேப்பன்ட் வித் கைதி. ஸோ தேங்க்யூ லோகேஷ் சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போவும் கொஞ்சம் சிறப்பாக தான் வருது, ஏன்னா என் வாய்ஸ் கேட்கும்போது எல்லாருமே இங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் எனி வாய்ஸ் ஐ கால் இட் ஷார்ட்.
பிக் தேங்க்யூ டு ஆல் தி கோஸ்டர்ஸ், கண்ணா, வாட்சன், கான்சி, கிஷோர், ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தேங்க்யூ சோ மச். லோகேஷ் சார், ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. ரம்னா சார், அகேன் பிளஷர் ஒர்க்கிங் வித் யூ. மரியன் ஜாட் சார், உங்களோடையும் ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். சாம் சிகர் சார், நெவர் காட் அ சான்ஸ் பட் ஐவ் ஹர்ட் தி மியூசிக், பிரில்லியன்ட். சத்யன் சார் தேங்க்யூ, ஃபிலோ சார் தேங்க்யூ, விவேக் சார் தேங்க்யூ சோ மச். இது வந்து இப்போ சொல்ற மாதிரி இது என் படமா, இது எல்லாரும் பாராட்டுறாங்க அண்ட் அதுக்கான உழைப்பு இருக்கு, ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இந்த படம் வந்து உருவானதுக்கு முழுக்க முழுக்க முதல் காரணம் வந்து எஸ்ஆர் பிரபு சார் தான். ஏன்னா அவர் அன்னைக்கு ஒரு நாள் வந்து இதை காட்சி சார் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுலேருந்து தான் இது எல்லாமே மாறிச்சு. ஸோ என்னோட முதல் தேங்க்ஸ் வந்து பிரபு சாருக்கு தான், ஏன்னா அவர் இல்லைன்னா இது நடந்திருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த லைனாகவே அப்படி தான் இருந்தது அண்ட் இது பிரபு சார் தான் அதுக்கப்புறம் சொன்னார். அண்ட் இப்போது ரீசெண்டாகவே நான் அதிகமாக கேள்விப்படுறது என்னென்னா, ஒரு பேட்டி கொடுக்கும்போது எல்லாருமே எப்படி ஹீரோயின் இல்லாமல் பாட்டு இல்லாமல் படம் அப்படிங்கிறது வந்து, எனக்கு வந்து காட்சி சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி எனக்கு இது ஒரு ஓகே, இது ஒரு பெரிய விஷயம் போல், இது உடைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் காட்சி சாரை மீட் பண்ணி நான் கதை நரேட் பண்ணுறேன், நரேக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொன்னது வந்து உடனே ஷூட் போயிடலாம் அப்படின்னு தான் சொன்னார். ஒரு ஒரு வித்தின் 1.5 மாதத்தில் ஃப்ளோர்ஸ் போயிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் அப்போ தான் தெரிஞ்சது உடைக்கிறதுக்கு ஒன்றும் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஷாக்கெல்லாம் இல்லை. அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு ஆர்வமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் காட்சி சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்கேல் ரொம்ப பெருசாக மாறிச்சு. அண்ட் நாங்கள் நினச்சதெல்லாம் பண்ண முடிஞ்சது. ஐ மீன் இது நான் எல்லா பேட்டிலையும் திருப்பி திருப்பி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு பொதுவாக ஒரு ஆசை இருந்தது ஒரு 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 படம் ஃபுல்லாக ஒரு ஒரு ஸ்ட்ரைட் ஆக்ஷன் ஃபிலிம், எப்படி சொன்ன ஒரு ஜானர் ஜஸ்டிஃபிகேஷனோட ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுங்கிற எனக்கு ஆசை இருந்தது. அண்ட் அதை நம்மளே ஏன் முயற்சி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்ததான். அண்ட் அது ஒன்ஸ் கார்த்தி சார் உள்ளே வந்தோன்னா அது ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதுக்கான ஃப்ரீடம் கிடச்சிது. அண்ட் இன்ஃபேக்ட் அவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் பொட்டன்ஷியல்லேருந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் ஸோ கார்த்தி சாருக்கும், பிரபு சாருக்கும், பிரகாஷ் சாருக்கும், விவேக் சாருக்கும் எல்லாருக்கும் என்னோடய பெரிய தேங்க்ஸ். அண்ட் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் தங்க பிரபா சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் டெக்னீஷியன்ஸ் டீம், ஐ மீன் நான் கண்டிப்பாக யாரோ ஒருத்தரையாவது மறந்துடுவேன், ஏன்னா எல்லாருக்கும் தேங்க் பண்ணுவோம். எல்லாரோட உழைப்பு தான் இந்த படம், நான் ஒருத்த மட்டும் எதுவுமே பண்ணிடலை. ஸோ எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்கு. ஒரு சின்ன கதையை ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சது தான். இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது ஐடியா நல்லா இருக்கு. ஒரு ஹாலிவுட்ல நிறைய படங்கள் வரும், ஒரு ஒன் நைட் ஸ்டோரிஸ். ஒரு ஒரு எனக்கு படம் பார்த்தோன்னே தான் தோணுச்சு எனக்கு இது வந்து ஒரு ஒரு டைஹார்ட் மாதிரியான ஒரு நம்ம ஊரில் நடக்கக்கூடிய ஒரு டைஹார்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியாவாக இருந்துச்சு, இது நம்ம ஊரில் பண்ணலாமே அப்படின்ட்டு. பட் ஒன்லி திங் என்னன்னா, ஸ்டேஜ் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, நல்ல வேலை இவங்க இருக்கிறதுனால ஒரு பொண்ணு இருக்காங்க. பட் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே இருக்காது, ஒரு என்ன சொல்றது, ஃபிமேல் லீட் அப்படிங்கிற ஒன்று இல்லை, சாங் இல்லை. சாம் சிஎஸ் தான் பாவம் கோபத்துல நிறைய பேசினாரா இல்லை தெரியல, ஒரு ஃபங்க்ஷன் அதுல வந்து ஒரு ஆடியோ ஒரு சாங் இல்லை. பட் இப்படியான ஒரு கதை வந்து ஜென்ரலா இந்த படத்துக்கான என்ன சொல்றது, ஒரு நிறைய பேர்கிட்ட ஒரு ஆர்வம் வந்து பார்த்தோன்னு இருந்தது தெரிஞ்சது. ஹீரோயின் இல்ல, ஒரே நைட்ல நடக்கிற கதையா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சு ஃபைனலா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, அடுத்த லெவல் இது இன்னும் பெருசாவே இந்த கதையை பண்ணலாமே, ஏன் வந்து ஒரு சின்ன படமா பண்ணணும் அப்படின்னுக்கிறப்போ தான் வந்து திடீர்னு தோணுச்சு. இப்போ கார்த்திகா வேற ஒரு படம் டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு, சரி சரி நீங்க கேட்டு பாக்குறீங்களா நான் சொல்லி இது பண்ணுச்சு. கேட்ட உடனே இம்மிடியட்டா இதை பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில இந்த ப்ராஜெக்ட் இந்த சைஸ்ல இருக்கு, இன்னைக்கு இப்படி எல்லாரும் திருப்தியா சந்தோஷமா ஒரு விஷயத்த பத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அது கார்த்திகாக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் பெரிய இன்ஃபுளுயன்ஸா இருந்திருக்கும் நம்ம பசங்களுக்கு. அதுக்கப்புறமா கமல் சாருடைய படங்கள் ஒரு பெரிய இன்ஃபுளுயன்ஸா இருந்திருக்கும். அந்த வகையில வந்து ஒரு நைட்ல நடக்கக்கூடிய கதை, திடீர்னு தான் பிரபு சொல்லி இந்த கதை ரொம்ப நாள்லாம் கையில வச்சு சுத்திட்டு இருக்காப்புல, லோகேஷ் 1.5 வருஷமா ஆச்சு படம் பண்ணி, சும்மா நீங்க கேட்டு பாருங்கன்னு சொன்னப்பல எனக்கு கதை கேட்டோன்னு இன்ஸ்டன்டா பிடிச்சிருச்சு. அதுக்கு இப்போ மெட்ராஸ் எடுத்துட்டீங்கன்னா என்னோட கேரக்டர் எனக்கு பிடிச்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த கதையில இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கதையில வந்து அந்த ஒன்லைனாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அண்ட் எனக்கு கொடுத்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கதைக்குள்ள போய் அந்த கதையை அந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட அதோட களத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தேடி புரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் லோகேஷ் என்ன பிடிச்சதுன்னா, இது எல்லாத்தையுமே வந்து எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணிடுவாப்ல, எப்போ வேலை செய்யறாங்கன்னே தெரியாது. நல்லா படிக்கிற பசங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான், அவங்க வந்து படிச்சிட்டேன்னா நான் படிக்கவே இல்லை மச்சான் அப்படின்னு, ஆனா மார்க் மட்டும் நல்லா வாங்கிடுவானே, அந்த மாதிரி ஆள் தான்.
ஸோ இந்த டீம் எப்போ வேலை செய்கிறாங்க எப்போ படிக்கிறாங்கன்னு தெரியாது. கிளாஸில் வாத்தர் நல்லா எடுக்கிறப்பே கவனிச்சிருவாங்க போல இருக்கு, அப்புறம் புக்கே படிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி ஸ்க்ரீனில் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிற விஷயம் ஆடியன்ஸுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குமா, அப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ஒரு டைரக்டரை நான் பார்க்குறேன். அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. வெறும் டைலாக் மட்டும் எழுதுவாங்க, இல்லைனா வெறும் ஸ்க்ரீன் பிளே மட்டும் எழுதுவாங்க, அப்படி இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு படம் பெரிய படமாக வருது. அப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க்கையும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுற ஆள். ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் ஷூட்டிங் போக வேண்டியது இருந்தது, அண்ட் எவ்ரிடே நைட் ஷூட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட சொன்னது, இது வரைக்கும் பார்க்காத விஷுவல்ஸ் இருக்கணும், டெக்னிக்லாம் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், என்னை இருட்டில் வச்சு கூட எடுங்க, எனக்கு லைட்டே கூட பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆம்பிஷியஸாக ஒரு படம் பண்ண முடியும், ஒரு ஆக்ஷன் ஆகட்டும், இல்லை வந்து கேரக்டரைஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு 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 சீனை ஷூட் பண்ணுற விதமாகட்டும், நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லி தான் வி ஸ்டார்டட். அதில் அவங்க ஐ திங்க் தே ஹேட் அ ஜாய் ஒர்க்கிங். லோகேஷ் தான் சொன்னாப்ல, சார் படம் எடுக்கிறதே பெரிய விஷயம் சார், காசு வேற கொடுத்து படம் எடுக்க சொல்கிறாங்க, இதில் என்ன வேணால் செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு நான் வந்து நான் எவ்வளோ தேங்க் பண்ண முடியும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, நானும் வந்து சினிமாவில் இருந்தால் போதும்னு நினச்சி வந்தேன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும்.